சார், இந்த தரம் இல்லை அப்படின்றதுக்கு பின்னாலையும் இந்த தரப்படுத்துதலுக்குன்னா நீ ஸ்கில் இந்தியாவுக்கு உள்ளே வந்தால் தான், ஸ்கில் இந்தியாவில் படித்தாதான் இது தரமாக்க முடியுங்கிறதுக்கு பின்னணியிலும் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸ்கில் இந்தியா உண்மையிலே டெலிவர் பண்ணியிருக்குதுன்னா அதுக்கான டேட்டா நம்ம இப்போ தேடணும்ல. ஆனால் எனக்கு அதுக்கு மாதிரியான டேட்டா எதுவுமே நான் இருக்கிற மாதிரி தெரியல. நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி அது ஒரு இன்விசிபிள் ப்ராடக்டாக தான் இருக்குது. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் நிறைய அந்த மாதிரி தான் இருக்குது. நமக்கு எனக்கு தெரிஞ்சு ஸ்டேட் கவர்மெண்ட் எந்த அரசு வந்தாலுமே ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்லாம் ஓரளவுக்கு அக்சசிபிளாக இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்லாம் அக்சசிபிளாகவே இல்லை. இங்கே யாராவது ஸ்கில் இந்தியா போயிருக்கீங்களா, ட்ரைனிங் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை போல, நான் வெப்சைட் வரைக்கும் போவேன், லாகின் போவேன், பட் அதோட டீடைல்ஸ் என்னால் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ண முடியல. ஆக்சுவலாக நான் ஸ்கில் இந்தியா ஃபர்ஸ்ட் அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணோம் வேலை கிடைக்காதப்போ, பட் ஆனால் அதில் போக முடியல. தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இன்னொன்று இருக்குது. ஸோ அது வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் 60-70 மெம்பர்ஸ் வந்து எடுத்து இது பண்ணுறாங்க. ஸோ நான் அதில் போனேன், அங்கேயுமே உங்களுக்கு என்ன ட்ரைனிங் கொடுத்தாங்க? பர்டிகுலர் டூல்ஸ், இப்போ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணாமல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்ததுனால நெட்ஒர்க்கிங் அந்த மாதிரி பர்டிகுலர் டூல்ஸில் கம்பெனி என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதில் பற்றி படிக்கணுங்கிறதுக்கான இதெல்லாம் ட்ரெயின் பண்ணாங்க. ஆனால் அங்கேயுமே இருக்கிற பிரச்சனை என்னென்னா வேலை வாங்கி கொடுக்குறது தான். ஆக்சுவலாக சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட நம்ம எம்ப்ளாய்மெண்ட் பற்றி கேட்டாலே இவங்க இந்த ரெண்டு தான் சொல்கிறாங்க, ஸ்கில் இண்டியா, இன்னொன்று முத்ரா லோன் ஸ்கீம்னு சொல்கிறாங்க. சூப்பர். இது மூலியமாக யார் பல நடந்திருக்காங்க எனக்கு இது வரைக்கும் தெரிஞ்சதே இல்லை. என் காலேஜ் வந்து வருஷம் அந்த ஸ்கில் இந்தியா ட்ரை பண்ணிருக்கீங்களா? இல்ல, எனக்கு தெரியல அது எங்க இருக்குன்னே தெரியல. ஸ்கில் இந்தியா எங்க இருக்கு? ஆக்சுவலா இல்ல, இங்க இருக்க எல்லாருமே இன்ஜினியர்ஸ் தான். இங்க யாரையாவது கேளுங்களா, ஸ்கில் இந்தியா யாருக்கு இருக்குன்னு தெரியும்? யாருக்குமே தெரியாது. முத்ரா ஸ்கீம் எல்லாருக்கும் லோன் கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க, ஆனா எனக்கு என் காலேஜ்ல வந்து வருஷம் 6000 பீப்புள் வந்து பாஸ் அவுட் ஆயிப்போம். இது வரைக்கும் யாருமே அதனால பழைய நடையில சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட கேட்டா அவங்க அதுதான் சொல்லுவாங்க. வேலை வாய்ப்பு இன்மையை மறைக்கிறதுக்காக தான் ஸ்கில் இந்தியான்ற ஒன்று உருவாக்கியிருக்காங்க. ஒரு குழந்தைய வந்து உனக்கு இது தெரியாது, உன்னால் பண்ண முடியாதுன்னு சொல்ல சொல்ல என்ன ஆகுனா அதுக்குள்ளே ஒரு இன்ஃபிரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும், ஓ என்னால் இது பண்ண முடியாது போல் இருக்குது அப்படின்னு. சூப்பர். அதை இவங்க இளைஞர்களுக்கு திணிக்கிறாங்க இப்போ. ஓகே, உனக்கு ஸ்கில் இருந்தால் மட்டும்தான் வேலை கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. அப்போது இவங்க எல்லாம் இவங்களோட இத்தனை பேரோட ஆதங்கள்லாம் என்ன அப்படின்னா, எனக்கு எதுவுமே தெரியல, அது எவ்வளோ அழகாக அவங்களுக்குள்ளே திணிச்சிருக்காங்க பாரு. எவ்வளோ பேர் நம்புறாங்க? நம்புறாங்க, நம்ப வச்சிருக்காங்க. எனக்கு எல்லாமே திறமை இருக்குன்ற ஒருத்தவங்க வந்து மேலே வந்துடுறாங்க. உனக்கு திறமையே இல்லைன்னு சொல்லி 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 அவனை அடிமையாக்கி வச்சுக்கிட்டு இவங்களுடைய இயலாமையை அழகாக மறைக்கிறாங்க. அதுதான் ஸ்கில் இந்தியா. இப்போது நிறைய வந்துருச்சு, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், ஸ்கில் டெவலப்மெண்ட், இது எல்லாமே வந்துருச்சு. இது இல்லாமல் சக்ஸஸ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதை கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஒரு வருஷத்துக்கு 400,000 பேர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வெளில வராங்கன்னா அந்த 400,000 பேருக்கு ஒரு எதிர்காலத்தை உருவாக்க வேண்டிய கடமை யார்கிட்ட இருக்குது? கவர்மெண்ட்டு. அதை பற்றி அவங்க கவலைப்படவே இல்லை. நான் உங்களுக்கு பர்மிஷன் கொடுப்பேன் காலேஜ் ஓப்பன் பண்ண, ஓப்பன் பண்ணிக்கோங்க. வெளியில் வரவங்க என்ன வேலை செய்கிறாங்கன்றத பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஸோ ஒரு இன்ஜினியரிங் காலேஜுக்கு கவுன்சிலிங்கில் வச்சு நீங்கள் வந்து ஆளை சேர்க்குறீங்க, வெளில வரவங்களுக்கு எந்த கவுன்சிலிங்கில் வச்சு வேலை கொடுக்குறீங்க? ஒரு மத்திய அரசு அப்படிங்கிறது வேலை வாங்கி தரணும், ஆனால் வெளியே வேலை இல்லை. ஆனால் நான் என்ன நினச்சிக்கிறேன், எனக்கு தகுதி இல்லை அதனால வேலை கிடைக்கல அப்படி நான் நினைச்சேன். அவங்க அது பண்றது யாரனா சுத்தி இருக்க எல்லாருமே சேர்ந்து தான் அவங்களை டம்ப் பண்றாங்க. உனக்கு எதுமே தெரியல, உன்னால அந்த ஒபினியன் வந்து நம்ம அப்படி தான் புஷ் பண்ணும். வேலை வாய்ப்பு நம்ம வந்துட்டு கம்ப்ளீட்டா கவர்மெண்ட் டிபெண்ட் பண்ணி இருக்குது நம்மளோட தப்பு தான் சார். ஆக்சுவலி ஒன்று கிடைச்ச வேலையில் இருக்கணும், இல்லை படித்த வேலையில் இருக்கணும், இல்லை பிடிச்ச வேலையில் இருக்கணும் சார். இப்போ 22 வயசு ஆகுது, ஒரு இன்ஜினியரிங் முடிச்சு ஒரு வர பையனுக்கு 22-23 வயசு ஆகுது. இதுக்கு மேலேயும் நான் ஸ்கில் டெவலப் பண்ணிட்டு கவர்மெண்ட்டு தரும் எனக்கு வேலை தரும், கவர்மெண்ட் இது தரும், கவர்மெண்ட் இது பண்ணும் சார், 4 வருஷத்துக்கு ஒரு தடவை வேலை நினைச்சிட்டு நான் என்னால் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது.